வணக்கம் அன்பு நெசவாளர் தோழர்களே, இந்த மாதம் 10ஆம் தேதியும் இந்த மாதத்தின் கடைசி நாளாகிய 31ஆம் தேதியும் நெசவாளர்கள் தங்களது வாழ்முறைமை போராட்டமாக 2 கட்ட போராட்டங்களை வெற்றிகரமாக நடத்தி முடித்தோம். அதன் தொடர்ச்சியாக வருகின்ற அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி புதன்கிழமை நம்முடைய நெசவாளர் தோழர்கள் இன்னல்களை களைவதற்காக மத்திய அரசு பல நல்ல திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. அதன் தொடர்ச்சியாக நம்முடைய நெசவாளர்களுக்கு அவர்கள் கஷ்டத்தை தெரிந்து இந்தியன் வங்கி மூலமாக நெசவாளர் தோழர்களுக்கு குறுகிய கால மானியத்துடன் கூடிய கடன் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த வருகின்ற 10 புதன்கிழமை காலை 10 மணி அளவிலே நம்முடைய கொசப்பாளையம் பட்டு மகால் என்ற இடத்திலே இந்தியன் வங்கியின் மூலமாக உண்மையான நேர்மையான உழைப்பாளிகளான நெசவாளர்களுக்கு கடன் அளிக்கும் திட்டம், முத்ரா மாதிரி வச்சுக்கோங்களேன், அளிக்கும் திட்டம் நடைபெற இருக்கிறது. இந்த திட்டத்திலே சேர்ந்து ஒழுங்கான முறையிலே அந்த பணத்தை திருப்பி செலுத்தும் நெசவாளர்களுக்கு ₹1 லட்சம் வரை கடன் வழங்க இருக்கிறது. இந்த கடனில் நீங்கள் வாங்கும் குவாரா, ஜரிகை, தறிக்கு செலவாகும் கூலி போன்றவற்றிற்கு மானியமும் தொகைக்கு உரிய மானியமும் உங்களுக்கு கிடைக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? வருகின்ற 10ஆம் தேதி புதன்கிழமை பட்டுமகாலில் நடைபெறும் இந்தியன் வங்கி கடன் வழங்கும் திட்டத்தின் பொழுது உங்களது புகைப்பட ஃபோட்டோ, கலர் ஃபோட்டோ 3 மற்றும் ஆதார் அட்டை ஜெராக்ஸ், பான் கார்டு ஜெராக்ஸ், அதாவது நெசவாளர் அடையாள அட்டை வைத்திருப்பவர்கள் அந்த நெசவாளர் அடையாள அட்டையின் நகல், மேலும் நீங்கள் இந்தியன் வங்கியில் கணக்கு வைத்துள்ளீர்களானால் அந்த இந்தியன் வங்கியின் பாஸ் புத்தகத்தின் முதல் பக்கம் ஜெராக்ஸ், இவைகளை தவறாமல் எடுத்து வர வேண்டும். நாம் பெரும் கடனை முறையாக செலுத்தினால் அடுத்த கட்டமாக 2 லட்சம் வரை கடன் வாங்க வசதி உள்ளது. எனவே நேர்மையான நெசவாளர் தோழர்கள் இந்த பதிவை கேட்டு பயன் அடையுமாறு கேட்டுக்கொள்கிறோம். மறந்துவிட வேண்டாம், வருகின்ற 10ஆம் தேதி புதன்கிழமை காலை 10 மணி 3 புகைப்பட ஃபோட்டோ, ஆதார் அட்டை ஜெராக்ஸ், பான் கார்டு ஜெராக்ஸ், நெசவாளர் அடையாள அட்டை ஜெராக்ஸ் மற்றும் இந்தியன் வங்கியில் கணக்கு இருப்பவர்கள் இந்தியன் வங்கியின் புகைப்படம் பாஸ்புக் ஃப்ரண்ட் பேஜ், அதாவது முதல் பக்கம் நகல் எடுத்து வர வேண்டுமாய் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த திட்டத்தில் நீங்களும் சேர்ந்து பயனடையுமாறு உங்கள் நண்பன் குரு ராஜராவ் இந்த வேண்டுகோளை விடுக்கிறேன். வாங்கி பயன்பெறுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.